காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா டெல்லி பயணம். அனைத்து கட்சி எம்பிக்களுடன் பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை புதன்கிழமை சந்திக்க திட்டம். கர்நாடகத்தில் மழை பெய்தால் தண்ணீர் திறக்க அறிவுறுத்தப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் தமிழக எம்பிக்கள் குழுவிடம் மத்திய அமைச்சர் உறுதி. பழைய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு விடை கொடுத்தனர் எம்பிக்கள். புதிய நாடாளுமன்றத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். மகளிருக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல். புதன்கிழமை முதல் விவாதம் நடைபெறும் என அறிவிப்பு. இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரை. தேசிய நலனுக்காக பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். மகளிர் இட ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மல்லிகார்ஜுன கார்கே இடையே காரசார விவாதம். பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதை சுட்டிக்காட்டியதாக கார்கே விளக்கம். கண் துடைப்புக்காகவே மகளிருக்கான இட ஒதுக்கீடு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். சரத்பவார் போன்றவர்கள் எல்லோரும் தொடர்ந்து வந்து இதை வலியுறுத்துவதற்கு காரணம் இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் சில ஆண்டுகள் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவு. பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்குவது தலையாய கடமை என ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ட்வீட். மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். லால் பவுச்சா ராஜ விநாயகரை வழிபட குவிந்த பக்தர்கள். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட மும்பை சென்ற ராஜஸ்தான் முதல்வர் லால் பவுச்சா ராஜ விநாயகரை வணங்கி அசோக் கெலாட் வழிபாடு. சாலைகள் மோசமாக உள்ளதாக தொடர்ச்சியாக புகார்கள் வருவதாக அதிகாரிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சாலை பணிகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் பேச்சு. கொடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச கனகராஜின் சகோதரருக்கு தடை விதிக்க வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமியின் மனுவை விசாரணைக்கு ஏற்றது உயர்நீதிமன்றம். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முறிவு விவகாரம் அண்ணாமலை தொலைபேசியில் ஜே பி நட்டாவிடம் விளக்கம். ஷவர்மா சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரம் நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலருக்கு நோட்டீஸ். தமிழகம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. உணவகங்களில் வைக்கப்பட்டிருந்த காலாவதியான இறைச்சிகள் பறிமுதல். கூடுவாஞ்சேரியில் காவல்துறை என்கவுண்டரில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகை சின்னக்குன்னூரில் 4 புலிக்குட்டிகள் உயிரிழப்பு காரணத்தை கண்டறிய தனி படைகள் அமைப்பு. Oh, no.
தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தராத மத்திய அரசுக்கு தஞ்சை விவசாயிகள் கண்டனம். ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை கைது செய்த காவல்துறை. கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளை வெளியேற்றிய வனத்துறையினர். வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தார் பிரதமர் மோடி. புதிய நாடாளுமன்ற புகைப்படங்களை பதிவிட்டு பெருமிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதம். காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தி உரையாற்றுவார் என தகவல். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இன்று அழிவற்ற நாள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். நாடு முழுவதும் சமூக நீதி கிடைக்க காரணமாக இருந்தது திராவிட இயக்கம்தான். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் இரண்டாவது தேசிய மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவளிக்க வானதி ஸ்ரீனிவாசன் வேண்டுகோள். வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்திருப்பதாக பெருமிதம். சென்னை அம்பத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது கல்லூரி மாணவர்கள் தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. நெல்லை அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு திரும்பி வந்த அரிசி கொம்பன் யானைக்கு மதம் பிடித்தது. யானையை அமைதிப்படுத்தி காட்டுக்குள் அனுப்ப அதிகாரிகள் முயற்சி. நியோமேக்ஸ் மோசடி வழக்கை விசாரித்து வரும் அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. முக்கிய குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாதது ஏன் என காவல்துறைக்கு கேள்வி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் பிரபலங்கள் வழிபாடு. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இல்லத்தில் சிறப்பு பூஜை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் கோலாகலம். ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த மலையப்ப சுவாமி. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக விவசாயிகள் எதிர்ப்பு. பஞ்சம் பிழைக்கப் போவதாக சித்தரித்து மாண்டியாவில் போராட்டம். காலிஸ்தான் பயங்கரவாதி கொலை சம்பவத்தை தூண்ட விரும்பவில்லை. இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுப்பது அவசியம் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விளக்கம். Between agents of the government of India and the killing of a Canadian citizen. ஜியோ ஏர் ஃபைபரை அறிமுகப்படுத்தியது ரிலையன்ஸ் குழுமம். 599 ரூபாயில் இருந்து சேவையை பெறலாம் என அறிவிப்பு. That ensures 40% faster Wi-Fi speed. Which is revolutionized. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை காண்பதற்கான கோல்டன் டிக்கெட் நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கினார் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா.